அன்பிற்கு நீ மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைகொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களே. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக மனு கொடுக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருந்தார்கள். அந்த மாநில குழுவின் முடிவிற்கிணங்க இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 1-2 திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகளிடம் மனு கொடுத்துருக்கிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலைவாய்ப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மட்டுமே அமைந்திருக்கிறது. இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே மாற்றுத்திறனாளிகள் பணித்தளத்திற்கு செல்லும் பொழுது ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். குறிப்பாக நீல நிற அட்டை வழங்காமல் இருப்பது, அதே போல் மாலை உரை இருக்க வேண்டும் என்று சொல்வது, அவர்களுக்கு 40% இருந்தால் உனக்கு அட்டை தரமாட்டேன் என்று சொல்வது, முழுச்சம்பளம் ஏற்றிவிடாமல் இருப்பது, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் நம்முடைய சங்கம் போராடி உத்தரவுகளை வாங்கினாலும் கூட மேலிருந்து வரக்கூடிய உத்தரவுகள் கீழே அமலாவதில்லை. அதனால் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மே 9ஆம் தேதி அந்தந்த பிடிஓ அலுவலகங்களிலும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்திலும் நீங்கள் மனு கொடுக்க வேண்டும் என்று மாநில தலைமை கொடுத்ததன் அடிப்படையில் இங்கே எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை அனுப்பியிருக்கிறோம். மனுவினை பெற்றுக்கொண்ட அலுவலர்கள் உறுதியாக நடவடிக்கை எடுப்பதாகவும், நான் அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் மாற்றுத்திறனாளிகளுடைய அனைவர்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாகவும் வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தை அளவிட்ட பேசுவோம். இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து எந்தெந்த ஒன்றியத்திலிருந்து ஆட்கள் வந்திருக்காங்க சொல்லுங்கள். கொஞ்சம் திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு, ரெட்டியாசத்திரம், சாணார்பட்டி, நத்தம், பழனி நகர், பழனி ஒன்றியம், ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல், குஜிலியம்பாறையை தவிர மிச்ச 14 இடைக்கமிட்டிகள், ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க. அதை விட செட்டநாயக்கம்பட்டி பஞ்சாயத்திலிருந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க. என்ன கோரிக்கைக்காக அவங்க வந்திருக்காங்க? தொடர்ந்து 100 நாள் வேலையில் மாற்றுத்திறன், நம்ம ஏற்கனவே சங்கம் முடிவு பண்ணினதன் அடிப்படையில் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கையோடு தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை இதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஆதார் கரெக்ஷனாக இருக்கட்டும், பணம் ஏறக்கூடிய ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் ஏறுறது, அது எந்த பேங்க்கில் ஏறுதுன்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு சில நேரம் தெரிகிறதில்ல. அப்புறம் சில பணித்தள பொறுப்பாளர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை வேலை செய்ய சொல்கிறது, குழிக்குள்ளே இறங்கி வர சொல்கிறது, இந்த மாதிரியான சில ஒன்றியங்களில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால அதையும் இங்கே வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும் அடிப்படையில் எல்லாரும் வந்து மனுக்களும் கொண்டு வந்திருக்காங்க. வாய்மொழியாக சிலர் வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ என்னோட ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம், பக்கத்தில் வாங்க. அம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? பழனியம்மாள். எங்கேருந்து வரீங்கம்மா? செட்டியம்பட்டி. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைம்மா? ரெண்டு காலம் போனோம். அந்த காலை காமிங்களே, பக்கத்தில் காமி. சரி, ஓகே. ரெண்டு காலமே அப்படித்தான் இருக்கு. என்ன சொல்கிறாங்கம்மா? அவங்க வந்து வேலை செய்யணும், இங்கே வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. பள்ளம் படுகொலியாக இருந்தாலும் இறங்கி நீங்கள் எவ்வளவு இதாக இருந்தாலும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் முடியுமா, வேலை செய்ய முடியுமா? எங்களால் இறங்க முடியல, முடியாது, வேலை செய்ய முடியல. கரெக்டாக நீங்கள் பேசுனீங்களா அதிகாரிகள் சொன்னாங்க? நாங்கள் சரி சொல்கிறோம், நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்களா? நம்மிடம் கருப்புசாமி அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னீங்க? சார், சாணார்பட்டி ஒன்றியத்திலிருந்து திம்மநல்லூர் பஞ்சாயத்தில் 2022 செல்விங்கிற மாற்றுத்திறனாளி அட்டை கேட்டுருக்காங்க, அவங்களுக்கு அட்டையே தரமாட்டேங்கிறாங்க. அதுபோ அதுக்கப்புறம் வந்து சாணார்பட்டி ஒன்றியத்தில் கம்பளைவட்டி பஞ்சாயத்து காட்டுப்பட்டியிலிருந்து நாகராஜங்கிறவர் போன வருஷத்துல கேட்டுட்டுருக்காரு, அவருக்கும் தரமாட்டேங்கிறாங்க. அது சம்மந்தமாக அதிகாரிகிட்ட வந்து பேசுனா மனு கொடுத்துருக்கோம், அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அட்டை கொடுத்துட்டாங்களா? எனக்கு என்ன அட்டை கொடுக்கல சார், ஆண்டி வீட்டில் கருப்புசாமி. என்ன சொன்னாங்க? தர சொல்லிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். ஓகே ஓகே. அடுத்தபடியாக சொல்லுங்கள், நத்தத்துலேருந்து பால்ராஜ் அப்படிங்கிறவர் நம்மோட இருக்கார், நீங்கள் என்ன விஷயத்துக்காக மனு கொடுத்தீங்க, என்ன பேசுனீங்க? வணக்கம், என் பேர் ஆர் பால்ராஜ், நத்த ஒன்றியத்துலேருந்து செந்துறை பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். அனைவருக்கும் 100 நாள் வேலை கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் 1 வாரம் 2 வாரம் தான் வேலை தராங்க, அப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக 100 நாள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிகாரி என்ன சொன்னாங்க? சரி, நடவடிக்கை எடுக்கிறோம், செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து நான் அதே போல் நம்ம வடமதுரை ஒன்றிய புத்தூர்லேருந்து ராஜாராம் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு, அவர் 2-3 பிரச்சனைகளை சுட்டி காட்டுறாரு. அது வந்து ஏராளமாக உண்மையிலேயே தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? சார் வணக்கம் சார், நான் வடமதுரை ஒன்றியம் புத்தூர் கிராமத்துலேருந்து வரேன் சார்.
என்னோடய ஊர் அரமணப்பட்டி சார். எங்கள் குளத்துவரில் 100 நாள் வேலையில் வந்து 3 லேடிஸ் அதாவது களப்பணியாளர் 3 பேர், ஒருத்தர் முருகன் சொல்லி 4 பேர் வேலை பார்க்குறாங்க சார். அந்த முருகன்ற ஒரு வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 10 மாற்றுத்திறனாளி தான் இருந்தீங்க. இன்றைக்கி வந்து புத்தூர் பஞ்சாயத்தில் 8 ஊர்லேயும் 40 பேர் வர்றீங்க குளத்து வேலைக்கு. இது பொய்யான வந்து டாக்டர்களுக்கு லஞ்சம் கொடுத்து புதுமையான ஒரு அட்டையை போட்டு கொண்டு வந்து இங்கே குளத்து வேலைக்கு ஒருசருமே வர்றீங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க சார். அதுக்கு என்ன சொன்னாங்க அதிகாரி? என்ன சொன்னாங்க அதிகாரிகள்ட்ட? இப்போ தான் சார் மனு கொடுத்துருக்கோம், இன்னும் ஒரு 5 நாளில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அதாவது நம்முடைய கோரிக்கை என்னென்னா போலியான அட்டை வாங்கி தருவது நம்முடைய வேலைகளில். அட்டை கொடுப்பது என்பது அரசாங்கத்துடைய வேலை. நம்ம போய் டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம ஊனத்தை காமிக்கிறோம், அவங்க பார்த்துட்டு அட்டை போடுறாங்க. அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இல்லாத போது, அதுக்கான விழிப்புணர்வு இல்லாத போது அடையாள அட்டை குறைவாக இருந்துச்சு. இப்போ நம்ம விழிப்புணர்வு கொடுத்து மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை பெற்றுத் தருகிற போது தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற போது இது மாதிரி நீங்கள் போலியாக வாங்கிட்டீங்க, ஃபோர்ஜரியாக வாங்கிட்டீங்கன்னு இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்ற நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன குற்றச்சாட்டு சொன்னீங்க? இந்த மாற்றுத்திறனாளி 40 பேருமே வியாழக்கிழமை முதல் நாள் வியாழக்கிழமை காலையில் வேலைக்கு வர நாள் முத நாள் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எந்தெந்த ஏரியா 3 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க எங்கள் புத்தூர் பஞ்சாயத்தில். இந்த மாற்றுத்திறனாளி 40 பேரும் 10 பேராக 3 செக்ஷனுக்கு போகணும். அதை வந்து எங்களை வந்து எங்களுக்கே தெரியாமல் வேறு செக்ஷனுக்கு போகிறோம். அந்தந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து தகவல் கொடுக்கறதுக்கு எங்கள் மாற்றுத்திறனாளிகள்லே படித்த மாற்றுத்திறனாளியாக ஒருத்தரை பஞ்சாயத்தில் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு, அந்த பொண்ணு 10வது படிச்சிருக்கான், அந்த பொண்ணு பேர் மூக்கம்மாள், பூசாரிப்பட்டின்ற ஊர். அந்த பொண்ணுகிட்ட வந்து மக்களுக்கு வந்து நான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறேன், மக்களுக்கு ஏதாவது பணம் ஏறலைன்னா நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டவும் அந்த பொண்ணு வேலைக்கு வரமாட்டது. அந்த வேலையை வேணாம், நான் வந்து பஞ்சாயத்தில் உள்ள வரல. சரி, அதை விட என்ன சொன்னாங்க? அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மணி அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி நம்மளோட இருக்காரு. அவர் ஒரு 2 காலம் செயலிருந்து தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி. அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க? கையில் வச்சுங்க மைக்கை. வணக்கம். செட்டாண்டி பஞ்சாயத்துலேருந்து செம்மணி, என் பேர் கால்நர் காலனி, செட்டாண்டி ஊராட்சி ஒன்றிய மணியம் திண்டுக்கல் வந்து நான் பேசியிருக்கேன். சத்தமாக எனக்கு வந்து முதுகு தண்டுபடம் பாதிப்புடம்பட்டிருக்கு. முதல் நல்லா தான் இருந்தேன், வந்து ஆக்சிடென்ட் ஆகி முதுகு தண்டுபடம் இருக்குது. 2 காலம் செயலிருந்துருக்கு, வந்து 100 நாள் வேலையிலும் கொடுத்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. வந்து வேலையில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. வந்து என்னை வந்து அதை வேலை செய்ய இதை செய்ய வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. என்ன மட்டும் இல்லை, அங்கே இருக்க மாட்டேதுனால யாருமே சொல்கிறதில்ல. வந்து வேலையில் எந்த குறைபாடும் இல்லை, ஆனால் பேர் வந்து வர்றதில்ல. எனக்கு 15 நாள் வேலை இல்லை அப்படின்னாங்க. வந்து என்ன காரணம் அப்படின்னா ஆதார் லிங்க் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆதார் கார்டு மாற்றிட்டே இருந்தோம். வந்து ஆதார் கார்டு மாற்றி வந்து பேங்க்கில் லிங்க் பண்ண சொன்னாங்க. பேங்க்கில் லிங்க் பண்ணால் அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது தம்பி, நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும், பஞ்சாயத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. பஞ்சாயத்தில் போய் சொன்னதுக்கு இன்னும் ஆதார் கார்டு ரெடி ஆகலை அப்படின்னாங்க. ஆதார் கார்டு புதுசாக எடுக்க சொன்னாங்க. நான் இதுவரை 4 ஆதார் கார்டு மாற்றிருக்கேன். இப்போ பேர் மாற்றி கூட வந்து எனக்கு இந்த பேர் வரல. அது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்து. அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? அது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த வாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. உத்தரகண்ட் ஒன்றியத்திலேருந்து கோம்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். ஆ, எங்களுக்கு வந்து போன வருடம் வந்து 40 நாள் தான் 100 நாள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதை நாங்கள் 2 முறை மனு கொடுத்தும் அதை உரிய நடவடிக்கை எடுக்கலை. இந்த வருஷம் வந்து தொடர்ந்து 100 நாள் வேலை கொடுக்குமாறு அவங்கள கேட்டுக்கொண்டு அதிகாரி அதுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பேருமா? சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணு, எதுக்கு வந்தீங்க? வாங்க இந்த 100 நாட்டை வர்றதுக்கு வேலைக்கு வந்தேங்க. என்ன சொன்னாங்க? அவனே அட்டை தாரேன்னு தான் சொன்னாங்க. இனிமேல் அட்டை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. போட்டு தரேன்னு சொன்னாங்க. சரி, ஓகேம்மா. அம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? நான் ஜோதி சார். 100 நாள் வேலையில் என்ன சொன்னாங்க? 100 நாள் வேலையில் வந்து 2 மணிக்கு நான் போகிறேன்னு சொன்னி போட்டோ எடுத்துகிட்டு அவங்க 4 மணி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் மீட்டிங் போய் இன்னைக்கு போட்டிருக்காங்க, முகாம் நாங்கள் அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. சரி, ஓகே ஓகே ஓகே. பேர்? என் பேர் அலெக்சாண்டர், திண்டுக்கல் ஒன்றியம் வெள்ளோடு பகுதியில். குளத்தட்டையில் வந்து என்ன அக்கௌண்ட் இருக்குதோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏற்றணும், அது ஒரு கோரிக்கை மெயினானது. உங்கள் பேர்மா? எங்கள் பேர் ஈஸ்வரி. 4 வருஷம் சம்பளம் வரல, குளத்து வேலை காசு, எனக்கு பேர் வர மாட்டேங்குது. 3 மாதம் ஆச்சு சார் நான் வேலை பார்த்தேன். என்ன சொல்கிறாங்க? அந்த வரும் அந்த வரும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்னாங்க? இப்போ நாளைக்கு பேர் வர மாதிரி அட்டை வாங்கி கொடுத்தாங்க, தோழருக்கு சொன்னாங்க. அதான் சரி. நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன முக்கியமான விஷயம்னா, அதாவது 100 நாள் வேலைக்கான ஊதியம் இங்கே பல பேருக்கு வரலை, மாற்றி மாற்றி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதிகாரிகள்ட்ட நம்ம கேட்குற போது, அதாவது இது நாள் வரை பேங்க் வங்கி கணக்கை மையப்படுத்தி நாங்கள் கொடுத்துட்ருந்தோம்,
இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பணம் என்பது 100 நாள் வேலைக்கான பணம், ஆதாரை மையப்படுத்தி தான் வருது. அந்த ஆதார் எந்தெந்த வங்கி கணக்கெல்லாம் லிங்க் ஆயிருக்கோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வங்கியில் லிங்க் ஆயிருக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சில மாற்றுத்திறனாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் திடீர்னு இவ்வளோ நாளாக பேங்கில் பணம் வாங்கிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு போய் ஏடிஎம்மில் போய் எடுத்து வந்திருந்தேன், ஆனால் இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு மாறிடுச்சு, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ வருது எப்போ போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போ நான் கூட அதிகாரிகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, 4 பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது. அப்போ 4 பேங்கில் அக்கௌண்ட் இருக்குன்னா 4 பேங்களுக்கு ஒரே ஆதார் தான், ஒரு பேங்க்கு ஒரு ஆதார் நான் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு பேங்க் ஆஃப் இந்தியாலேயும், ஒரு நாளைக்கு ஸ்டேட் பேங்க்லையும், ஒரு நாளைக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லையும் வந்தால் இது எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நான் கேட்கும்போது, இது எங்களுடைய கையில் இல்லைங்க, இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமு, அதனால் நீங்கள் சென்ட்ரலில் தான் பேசணும், முடிஞ்சால் மாநிலத்தில் பேசுங்க, எங்களால் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக 100 நாள் வேலைத்திட்டத்தில் இந்த பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. இதை எங்களுடைய மாநில தலைமைக்கு கொண்டு போய் உடனடியாக அழிந்த தலைமையின் மூலமாக தலையிட்டு யார் யாருக்கெல்லாம் வங்கி கணக்கு கொடுத்துருக்கிறார்களோ அவர்கள் என்ன கணக்கு கொடுக்குறார்களோ அந்த கணக்கிற்கு மட்டுமே பணம் ஏற்றுமாறும், அது வேறு வங்கிக்கு வேறு அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் மாறுறதோ இல்லை வேறு இந்தியன் பேங்க்லேருந்து ஸ்டேட் பேங்க் மாறுறதோ, ஸ்டேட் பேங்க்லேருந்து கனரா பேங்க் மாறுதோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே முறையில் எந்த நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அந்த வங்கி கணக்கு முழுவதுமாக வருகிறபடியும், அந்த மாதிரி வருகிற போதும் கூட ஏடிஎம் உட்பட அந்த மாற்றுத்திறனாளி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறோம், செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்போதைக்கு மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட திட்ட இயக்குநரிடம் நாம் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவதாக கோரிக்கை அளித்திருக்கிறார்கள். அந்த அறிப்பில் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருந்து நடைபெற்றக்கூடிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுத்திருக்கார்கள். கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் நிறைவேறும், நிறைவேறும் வரை எங்களுடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளி சங்கம் ஓயாமல் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நண்பர்களே, இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.